குரு சரணம். என்னுடைய எனர்ஜினஸ் பிள்ளை எல்லாரும் எல்லா வளமும் பெற்று பிரமாதமாக வாழணும்னு எங்கள் அம்மா வேண்டிக்கிறேன். இன்றைக்கி ஒரு தகவல் என்னதுன்னு பார்க்கலாம். இப்போல்லாம் கலியுகத்தில் நம்முடைய சித்தர்கள் தானே பிரமாதமாக இருக்கிறாங்க இல்லையா? அதில் சீரடி சாய்பாபா அவர் வந்து ரொம்ப பிரசித்தம் இல்லையா, ரொம்ப ரொம்ப பிரசித்தம். இப்போ என்னோடத்தெல்லாம் நானாக வந்து ஒரு டெம்பிள் வச்சுருக்கேன். அப்போ சீரடி சாய்பாபா ஏதோ விஷயங்களை சொல்லியிருக்கணும் இல்லையா? அப்படி சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு இப்போ பார்க்கலாமா? அதாவது சீரடி பாபாட்ட போய் கேட்டாங்க, பாபா நீங்கள் வந்து நாங்கள்லாம் வாழ்க்கையில் வெற்றி பெறத்துக்கு என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்லுங்கள், வாழ்க்கையில் வெற்றியே கிடைக்க மாட்டேங்குது. அப்போ கொஞ்சம் பேர் கேட்டாங்க, எனக்கு வெற்றி கிடைக்கல, அதுக்கு நான் என்ன செய்யலாம் பாபா அப்படின்னு போய் கேட்குறாங்க. கேட்ட உடனே பாபா சிரிச்சாரா, சிரிச்சிட்டு யார் சீரடி சாய்பாபா ஹிந்தியெல்லாம் சொல்லியிருப்பார், தமிழ் இல்லை இல்லை. கேட்ட உடனே அவர் சொன்னாரா, எத்தனை பேர் புலி அடித்து செத்துருப்பாங்க, புலி அடித்து சிங்கம் அடித்து செத்தவங்க எவ்வளோ பேர் இல்லையா? ஒரு நோட்டுகள் கொஞ்சம் பேர் கூட இருக்கலாம், அவ்வளோதான். சரி, எவ்வளோ பேர் நம்ம நாட்டில் பெரிய பாறைகள் விழுந்துச்சு அதனால அந்த கார் நசுங்கி போச்சு அப்படிலாம் இருக்குது? கிடையாது இல்லையா, ரொம்ப அது ரேர். இந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்கள் நடந்து, இப்போ சுனாமி எப்போவும் ஒருக்க நடக்கும், நிறையா மனிதர்களை கொண்டு போயிடும், அந்த மாதிரிலாம் நடந்தது ரேர். ஆனால் பாருங்கள், இந்த கொசு 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 கடிச்சு இறந்தவர்கள் நிறைய பேர் இல்லையா? கொசுவில் வர டெங்கு எத்தனை வியாதிகள் இருக்குது, அது டெங்கு பற்றி சொல்லவே வேண்டாம் இல்லை இல்லை. அது மாதிரி இந்த கொசு கடிச்சு தமத்தூண்டு கொசு, அத்தம் பெரிய யானை மிதித்து செத்தவங்களும் கிடையாது நிறையா, இல்லை இவ்வளோ பெரிய சிங்கங்களும் கிடையாது. ஆனால் பாருங்கள், இந்த கொசு கடித்து இறந்தவர்கள் நிறையா பேர். ஒரு துளியூண்டு கல், ஒரு துளியூண்டு ஒரு ஆணி, அது போய் வந்து எனக்கு கொடுத்து எத்தனை கார்களை வந்து பஞ்சராக்கி விட்டுருது, சைக்கிளை பஞ்சர் ஆக்குது, பைக்கை பஞ்சர் ஆக்குது இல்லையா? அப்போ சின்ன சின்ன விஷயங்கள் தான் பெரிய விஷயத்துக்கு காரணமாயிடுதான். அப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சின்ன சின்ன விஷயங்களை கவனிக்கிறது இல்லை அப்படின்னா, அந்த சின்ன சின்ன விஷயங்கள் என்னெல்லாம் இருக்கலாம் அப்படின்லாம் பார்க்கணும். அதை நிறைய சின்ன சின்ன விஷயங்களை நாங்கள் எனர்ஜினஸில் போடுறோம், பாருங்கள். புரிஞ்சுதா? சின்ன சின்ன விஷயம் நீங்களாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, காலையில் நம்ம எந்திரிக்கணும்னு நினைப்போம், ஆனால் எந்திரிக்க மாட்டோம், ஸ்னூஸ் பட்டா டக் அமிச்சுட்டு திரும்ப தொங்கிடுவோம் இல்லையா? யாராவது ஒரு சின்ன விஷயம் தானே இது, காலையில் சீக்கிரமாக எந்திரிக்கணும்னு நம்மளால் எந்திரிக்க முடியுதா? கிடையாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னால் தண்ணியை குடிக்காதீங்கிறது ஒரு சின்ன விஷயந்தான். அதே போல் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அரை மணி நேரம் குடிக்காதீங்க, ஒரு சின்ன விஷயம், அதை யாராவது ஃபாலோ பண்ணுறோமா? முதல்ல நம்ம கேள்விகள் நிறைய வந்து ஞானங்கள் நமக்கு கிடைக்குது, அதில் ஆராய்ஞ்சு பார்த்து சில இதை நீங்கள் எடுத்து அதை உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணும், உபயோகிக்கணும். அப்போ இந்த சின்ன சின்ன மேட்ரு, இப்போ உங்கள் மொட்டை மாடிக்கு நீங்கள் போங்க, ஏடா இந்த மொட்டை மாடியில் போய் பாருங்கள், டச் யுவர் ஹார்ட் அண்ட் டெல்மியா, ஓகே ஐ எம் டெல்லிங் யூ, உங்கள் நெஞ்சை நீங்கள் தொட்டு பார்த்துக்குங்க, போங்க. மொட்டை மாடியில் எல்லா கன்றாவையும் கிடக்கும், கட்டு முட்டு கன்றாவி எல்லாம் அங்கே கிடக்கும், அதில் கொஞ்சம் நல்ல தண்ணி வேறு தேங்கியிருக்கும், அதான் எடு கொசுன்னு சொல்கிறாங்க, அங்கே கொசுகளுக்கெல்லாம் வாசமே அதில் கொஞ்சம், புரிஞ்சுதா? அப்புறம் பார்த்தீங்கன்னா வேண்டாத ஜாமானெல்லாம் நட்டக்கா கட்டக்கட்டக்கான்னு சேர்த்து சேர்த்து வச்சுருப்போம், அதெல்லாம் வேறு நெகட்டிவ் எனர்ஜி. நம்ம எப்போ ஒரு இதை அட்லீஸ்ட் ஒரு வருஷமே சொல்லுவாங்க, நீங்கள் அவ்வளோலாம் தைக்க வேண்டாம், 10 வருஷம் யூஸ் பண்ணலையோ அதையாவது தூக்கி வெளியே போடுங்க, அதை வச்சுருக்காதீங்க. கிளட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதை நாங்கள், கிளட்டர்ஸ் ரிமூவல் அப்படின்னு, அது ரொம்ப ரொம்ப வைக்கும், அது சின்ன விஷயந்தான் இல்லையா? அப்புறம் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி சொன்னாங்க, ஒரு காலில் வந்து போடுவாங்கள்ல மிதியடி, அது என்ன பண்ணனா, ஒரு மிதியடி வாங்கி நல்லதா வழுக்காத வாங்கி போடக்கூடாதா? நடந்தது நான் சொல்கிறேன், அதாவது மிதியடி வந்து பாத்ரூம் வாசலில், ஏன்னா வேட்டி பழைய வேட்டி இருக்குல்ல அதை மடித்து போட்டு அந்த மனுஷன் வந்து காலை அப்படி துடைக்கிறேன்னு அப்படின்னு துடைச்சிருக்காரு, தலைகீழே விழுந்துட்டார், விழுந்துட்டால் ஹெட் இன்ஜுரி, இது அவசியமா? சின்ன விஷயம், நல்ல ஒரு மிதியடி வாங்கி போடலாமே பாத்ரூம் வாசலில். அதை விட சில வீட்டு வாசலில் பார்க்கணும், கொடுமையில கொடுமை, வீட்டில் கிழிஞ்ச பெட்ஷீட்டு கிழிஞ்ச இதை மெனக்கட்டு மடித்து எடுத்து வாசலில் போட்டிருப்பாங்க, அது எவ்வளோ ஒரு இவ்வளோ அது அவ்வளோவா ஒரு சிக்கனமாக இருக்க போகிறீங்க ஒரு நல்ல மிதியடி போகாமல். அந்த மிதியடி எப்படியா இருக்கணும் அப்படின்னா,
எந்த மிதியடியும் வாசலில் போடுறப்ப அதில் நார் இருக்கணும், தேங்காய் நார். தேங்காய் நாருக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குங்கிறத மறந்துடாதீங்க. அந்த நார் இருக்கு இல்லையா, கயர்லாம் கரைய வந்து கயர் பண்ணுறாங்க இல்லையா, அதில் இருக்கிறதுல வந்து நிறையா பவர். அதில் காலை வந்து மிதிப்பட்டு வந்தப்ப அவங்களுடைய திருஷ்டி நமக்கு வராது, அவங்களால ஏற்படுற திருஷ்டி வராதுங்கிறது ஐதீகம், புரிஞ்சுதா? அதனால தான் அந்த காலத்தில் எல்லாம் வந்து டோர்மேட்டை வந்து எப்படி போட்டிருப்பாங்கன்னா நாரில் செஞ்சால் போட்டிருப்பாங்க. நாங்கள் எல்லோரும் அப்படித்தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், புரிஞ்சுதுங்களா? சரி, இது வந்து சின்ன சின்ன விஷயம், இது பாபா சொல்லலை. சின்ன சின்ன விஷயங்களை கவனித்து வாழ்க்கையில் நடக்கணுங்கிறத பாபா சொன்னார். அப்போ பெரிய விஷயம் தன்னாலே நல்லா நடக்கும். சின்ன சின்ன விஷயங்களை வீட்டில் நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். சண்டை போடுறீங்க, நை 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 நை, அதாவது தாங்க முடியாது. நீ என்ன சொல்கிறது, நான் என்ன சொல்கிறதுன்னு நமக்கு சண்டை வருது. நமக்கு வந்து ஆண்டவர் வந்து என்ன சொல்லியிருக்கான், சிரிக்கக்கூடிய ஒரு சக்தியை கொடுத்துருக்காரு. இந்த சக்தியை ஆண்டவர் நல்ல வேலைக்கு இந்த மிருகங்களுக்கெல்லாம் கொடுக்கலை, மிருகங்கள் பறவைகள் செடி கொடிகளுக்கெல்லாம் கொடுக்கலையா? அது ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டால், இப்போ நீங்களே எடுத்துவங்க, உங்கள் வீட்டிலே ஒரு நாய் வளர்க்குறீங்க, பூனை வேறு இருக்கலாம், இல்லை எலிக்குட்டி கூட அங்கிட்டுக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கோம். அப்போ ரெண்டு பேர் சண்டை போடுறீங்க, இவங்களுக்கெல்லாம் சிரிக்கிற சக்தி இருக்குது. நீங்கள் நல்லா யோசித்து பார்த்து அதை அப்படி இமேஜின் பண்ணுங்கள் என்ன. அப்போ அந்த நாய் இவங்களை பார்த்து சிரிக்குது, என்ன தோணும்? நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டுருக்கீங்க, ஒரு புருஷன் பண்ணாட்டு சண்டை போடுறாங்க, இல்லை பிள்ளைங்க சண்டை போடுறாங்க, ஏன்னா கேக்க நாய் சிரிக்க ஆரம்பித்தா எப்படி இருக்கும்? அங்கே இருக்க அங்கே இருக்க அதுக்குள்ளே எலி குட்டிகள்லாம் வந்துடுது, அதுகளும் சிரிக்க ஆரம்பிக்குது, அங்கே இருக்க பூனை சிரிக்குது, வீட்டில் இருக்க தாவரம்லாம் கேக்க சிரிக்குது. என்னென்னா, ஏன்டா மனுஷனே, நாங்களும் தானே புள்ள பெற்றுக்கிறோம், பூனை குட்டிகள்லாம் நாய்க்குட்டி, நாங்களும் தானே புள்ள பெற்றுக்கிறோம், நாங்களும் தானே வளர்க்குறோம், உங்களை மாதிரியா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சிரிக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த சீனை கொஞ்சம் நினச்சி பாருங்கள், ரொம்ப வேடிக்கையாக இல்லை? நாய்க்குட்டி பூனைக்குட்டி எல்லாம் நம்மளை பார்த்து சிரித்தா நம்ம லைஃப் சிரிப்போ சிரிப்பு தான் இல்லை? அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், வேண்டாத வார்த்தைகளை பேசக்கூடாது. ஒரு மனுஷன் எதாவது சொன்னாப்புல நமக்கு அது கம்ப்ளீட்டாக ஒத்துப்போகாது இல்லை, கம்ப்ளீட்டாக ஒத்துப்போகாது. அதுக்கு நான் ஒரு தெரப்பி வச்சுருக்கேன், என்னென்னா ஜிப் தெரப்பி. ஜிப் தெரப்பின்னு அவங்க தெரியுமா? இப்போ ஒருத்தங்க பேசுகிறாங்க, அப்சல்யூட் வி கேனாட் அக்செப்ட் இட், ஐயையோ இது கட்டாயமாக நம்மளால் ஒத்துக்க முடியாது சாமி, சரியான அட்டி உட்காந்துருக்குன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணுவீங்க, சரியான ஆசாமி உட்காந்துருக்கேன் நம்மளை வந்து போட்டு கழுத்துருக்காங்கன்னு சொன்னோடனே நீங்கள் ஒப்பீனியன் கொடுக்கக்கூடாது. அப்படி இல்லைங்க, அது வந்துங்க அப்படின்னு ஒப்பீனியன் கொடுத்துக்க பதிலாக, இங்கே பாருங்கள் ஜிப் போட்டாச்சு. ஜிப்புன்னா தெரியுமில, உங்கள் பேக்கில் பர்ஸில் எல்லாத்துலேயும் ஜிப் இருக்கும்ல, அதை ஷிக் அப்படின்னு முடியணும். தேவையில்லாத பேச்சுகள் இருக்காது, நினைவுகள் வரும், வேண்டாத நினைவுகள் நம்மளை நோக்கி வரும். அப்போ என்ன பண்ணும், நினைவுகளுக்கு ஜிப் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அது கேட்கும், மனசை பழக்கப்படுத்தணும் இல்லையா, முத்திரைகளை வச்சு பழக்கப்படுத்தணும். எத்தனை முத்திரை சொல்லி கொடுத்துருக்கலையா, மன முத்திரையெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா, அதை போட்டு மனசை பழக்கப்படுத்திட்டிங்கன்னா அது ஜிப் அப்படிங்கிற வார்த்தைக்கு கட்டுப்படும். ஜிப் அப்படின்னு அந்த ஜிப்பை இமேஜின் பண்ணிட்டீங்கனாலே ஜிப் என்ன பண்ணும், அப்படியே பேசக்கூடாது, அப்படி மனசில் ஜிப் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்கன்னா வேண்டாத எண்ணங்கள் வரக்கூடாது. அதை வந்து நீங்கள் பழக்கப்படுத்திக்கணும், பழக்கப்படுத்திட்டிங்கன்னா இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து தப்பிக்கலாம். சரி, இது இப்படி இருக்குது. அப்புறம் கேட்டாங்களாம், ஆன்மீகம் என்றால் என்ன சுவாமி, அப்போ மதம்னா என்ன, ஆன்மீகம்னா என்ன? அவங்க டவுட் வந்துச்சு அந்த காலத்தில். மதம் என்ன இல்லை, மதம்னா ரிலீஜியன், ஆன்மீகங்கிறது வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு இங்கிலீஷில். இந்த ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அவர் சொன்னாராம், காப்பியை எடு அதை குடி அப்படின்னாராம், அதுதான் மதம். அதே காப்பியை எடு அந்த காப்பியாக மாறு, அது வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டின்னாராம். அதாவது நம்ம வந்து ஒரு பூவை பார்க்குறோம், அந்த பூவை பார்த்து ஹாய் அழகாக இருக்குதே அப்படி ரசிக்கிறதுங்கிறது மதம். அந்த பூவாகவே மாறி அதாகவே நம்ம மாறிட்டோம்னா அதுதான் ஸ்பிரிச்சுவாலிட்டி. அதாவது கடவுளை வணங்குறது மதம், கடவுளாக மாறுவது, அந்த அன்பாக மாறுறது எதுன்னா அதுதான் இறைவன் அப்படின்னது ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்னு பாபா சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் பாபா நிறைய விஷயங்களும் சொல்லியிருக்காரு, அதை அடுத்ததுலாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் பார்க்கலாம். இப்போ ஒன்றே ஒன்று சொல்கிறேன், எந்த காரணங்களும் சின்ன சின்ன விஷயங்களில் இன்றைக்கி நான் இதை செய்ய போகிறேன்னா டக் சக் 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 அதை விட்டுறாதீங்க, அதை விட்டுறக்கூடாது. நான் என்ன பண்ண போகிறேன், இதுக்கு இது என்னென்ன அதுக்கு வேணும் அப்படின்னு, ஒரு தைக்கிறதுக்கு ஊசின்னா அது ஊசி வேணும், நூல் நூல் வேணும், அதுக்கு உண்டான துணி வேணும். அந்த மாதிரி சின்ன 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 விஷயங்கள்ல எல்லாம்
நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணி பாருங்களேன், உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் தெரியும். ஏன்னா இந்த அம்மா ஒரு சின்ன சின்ன விஷயங்களை கூட நான் விட்டதே இல்லை என் வாழ்க்கையில். நான் சின்ன வயசுலேருந்தும் சரி, சின்ன சின்ன விஷயங்களை நான் ரொம்ப அதை இமேஜின் பண்ணி இப்படி வந்தால் இப்படி வரும், அப்படி இப்படி இருந்துக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்து பார்த்து பண்ணுவேன். எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் சேர்த்து அதை நான் பண்ணி பழகியிருக்கேன். என் பிள்ளைகளான நீங்களும் இந்த ரேக்கி மூலமாக இந்த சின்ன சின்ன விஷயங்களை நம்ம கைக்குள்ளே கொண்டாடலாம். இந்த ஜிப்புக்கெல்லாம் அவங்க மந்திரமே இருக்குது, சச்சா ஒரு மந்திரம் அப்படி போட்டு அப்படி ஜிப் தீரை கொண்டாந்துடலாம். புரிஞ்சுதா? நான் உங்கள்கிட்ட பேசுறது எல்லாமே ரேக்கி தான் கண்ணுகளே. அப்போ ரேக்கியில் பார்த்தாங்க சொல்லுங்க, அம்மா எல்லாமே ரேக்கி தானம்மா அப்படின்னு கேட்டாங்க. அது மாதிரி எல்லாமே ரேக்கி தான், ஆனால் அதில் மந்திரங்களோடு சேர்த்து வச்சு நாங்கள் அதை பண்ணுறோம். இங்கே உங்களுக்கு நான் சிம்பிளாக சொல்லி கொடுத்துட்றேன், அவ்வளோதான். புரிஞ்சுதா கண்ணுங்களா? என்ன ரேக்கி உலகம் அடங்கியிருக்குது குட்டிங்களா? என்னம்மா பண்ணுறாங்க தெரியுமா? நான் புலகாங்கத்தில் இருக்கேன், அதை அடுத்ததில் சொல்கிறேன். ஓகே, ஆல் தி பெஸ்ட், குட் லக், பாய்.